சோழர் காலக்கலைக்கு மேலும் ஒரு மகுடம், பஞ்சலோக சிற்பங்களுக்கு உலக பிரசித்தி பெற்ற சுவாமி மலை. காவிரி கரையோர வண்டல் மண்ணின் மகத்துவம், கல்லில் மண்ணில் மட்டுமல்லங்க உலோகத்திலும் சோழர் கால சிற்பக்கலை மிகவும் சிறப்பான ஒன்றாகும். பழங்காலத்தில் தமிழக சிற்பக்கலையை மூன்று காலங்களாக பிரிக்கலாம். சோழர், பாண்டியர், பல்லவர் கால சிற்பக்கலை என வகைப்படுத்தலாம். மதுரையும் அதை சுற்றியுள்ள கோயில்கள் அமைந்த சிற்பங்கள் பாண்டியர் சிற்பக்கலை. பல்லவ கால சிற்பக்கலை என்பது மாமல்லபுரம் சிற்பக்கலை வடிவங்களை சார்ந்ததாகும். சோழர் கால சிற்பக்கலை என்பது தஞ்சாவூர் மற்றும் அதை சுற்றிய மாவட்டங்களில் உள்ள கோவில்களிலும் சிற்பங்களும் ஆகும். இந்த சோழர் கால சிற்பக்கலை மிகவும் சிறப்புற்று விளங்குகிறது. சிற்பங்களின் அளவு, உருவ அமைப்பிலும் சோழர் கால பாணி என்பது இன்றளவும் கலைப்பிரியர்களால் புகழ்ந்து பாராட்டப்படுகிறது. பஞ்சலோக சிற்பங்கள் என்றால் உலக பிரசித்தி பெற்ற பெருமை மிகு இடமாக கும்பகோணம் அருகிலுள்ள சுவாமி மலை விளங்குகிறது. இப்பகுதியில் வாழும் சிற்பிகள் சோழர் கால பரம்பரை சிற்பிகள் வழிவந்தவர்கள். மாமன்னன் ராஜராஜ சோழன் தஞ்சாவூர் பெரிய கோவிலை பல ஊர்களில் இருந்து சிற்பிகளை அழைத்து வந்து கட்டினார். பிறகு தஞ்சாவூர் மாவட்டத்தில் கும்பகோணத்திற்கு அருகில் தாராசுரம் கோயிலை இச்சிற்பிகளை கொண்டே கட்டினார். பிறகு சுவாமிமலை கோவில் திருப்பணிக்காக சிற்பிகள் அப்பகுதிக்கு இடம்பெயர்ந்தனர். திருப்பணியை முடித்த பின் காவிரி ஆற்றுப்படுகையில் கிடைக்கின்ற வண்டல் மண் பஞ்சலோக சிற்பங்கள் செய்வதற்கு ஏற்ற மண்ணாக அமைந்தமையால் சில குடும்பத்தினர் அங்கேயே தங்கிவிட்டனர். கல்வேலை, மரவேலை, பஞ்சலோக வேலை, கோயில் கட்டுமான வேலைகளையும் சிற்பிகள் அன்றிருந்தனர், அறிந்திருந்தனர். சுவாமிமலை மண் பதம் பஞ்சலோக சிற்பங்கள் செய்ய ஏற்றதாக பஞ்சலோக சிற்பங்களை உற்பத்தி செய்ய ஆரம்பித்தனர். பொதுவாக பஞ்சலோக சிற்பங்களுக்கு அதன் ஆபரணம், நாகசவேலை மற்றும் அமைப்பு மிகவும் முக்கியமானது. அவைகளில் முக அமைப்பு என்பது ஒருவரின் கையெழுத்து எப்படி அமைகிறதோ அதே போன்றுதான் சிற்பிகள் வடிக்கும் முக அமைப்பு. சில முக அமைப்பு கோபமாகவும் சாந்தமாகவும் அமைவது இதன் அடிப்படையாக என்று கூறலாம். இத்தொழிலில் தொழிலை பாரம்பரிய முறைப்படிதான் செய்ய முடியுமே தவிர புதிய முறையில் செய்ய முடிவதில்லை. செம்பு 80% வெள்ளி, ஈயம், தங்கம், கோட்டுக்கவலை கலவையாக 20% என்ற கலவையை பாரம்பரிய முறையை மெழுகு வடிவத்தில் ஆற்றில் வண்டல் கட்டி காய வைத்து பின்பு மெழுகினை எடுத்து வார்ப்படம் செய்கின்ற இம்முறைதான் உலோக கலவைக்கு ஏற்றதாக உள்ளது. மாற்று முறையான பெட்டி வார்ப்பட முறையில் பித்தளை உலோகத்தால் தான் வார்க்க முடியும். இக்கூட்டுக்கலவை பெட்டி வார்ப்பு முறை ஏற்றதல்ல. முதலில் மெழுகின் சிலை வடிவமைக்கப்படுகிறது. அதன் அளவு உத்தம சத தசதாளம், மத்தியம தசதாளம், அதம தசதாளம் இது போன்ற மூன்று தள பிரதானங்களில் சிற்ப சாஸ்திரப்படி சிலையின் அளவுகள் தென்னை ஓலையில் பங்கிட்டு கொள்ளப்படுகிறது. அவ்வளவுகளை வைத்து முகம், மார்பு, கால் அமைத்து மெழுகில் வடிவைக்கப்படுகிறது. பிறகு ஆற்று வண்டல் மண்ணை அதன் மேல் பூசி தயார் செய்யப்படுகிறது. பின்னர் அதனை வெளியில் காய வைத்து பரட்டி விறகுகளால் சூடேற்றப்படுகிறது. அப்பொழுது மெழுகு வெளியேற்றப்படுகிறது. பின்பு செம்பு மற்றும் உலோக கலவையை 80%-20% என்ற சதவிகிதத்தில் உறுதி செய்யப்படுகிறது. அதன் பிறகு பூசிய மண் உடைத்து எடுக்கப்படுகிறது. இப்பொழுது மெழுகில் வார்த்த உருவமானது உலோகத்தில் கிடைக்கிறது. இந்த சிலைக்கு நிறைய வேலை இருக்கிறது. அதாவது செக்குதல், கிராஃபி, சிசா, நாகசு வேலைப்பாடுகள் முதலானவை உள்ளன. பிறகுதான் சிலைக்கு மெருகேற்றப்படுகிறது. இந்த உலோக சிற்பங்கள் கடல் கடந்தும் நம் பெருமையை பறைசாற்றி வருகின்றன.